Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSC class 9 science la chapter 3 atoms and molecules அந்த லெசனில் பார்ட் சிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைவ் பார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ மோல் கான்செப்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம் இப்போ படிக்க போகிற இந்த மோல் கான்செப்ட் தான். ஸோ இது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோல் கான்செப்ட் அப்படின்றத பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ மோல் கான்செப்ட் அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் மாலிக்குள்ளும் ஆக்சிஜன் மாலிக்குள்ளும் சேர்ந்து தான் நமக்கு வாட்டர் மாலிக்குள் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே டூ போட்டுட்டு இங்கே டூ போட்டிங்கன்னா இது பேலன்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த பேலன்ஸ் பண்ணுறதை பற்றிலாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் டென்த்தில் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை பேஸ் பண்ணி இதை நான் எழுத போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஓகேவா? ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம். ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லக்கூடாது மாலிக்குல். ஏன்னா ஹச்னா தான் ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லணும். இங்கே ஹச் டூனா ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்குல். ஓகேங்களா? ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்குல், இங்கே ஒரு ஆக்சிஜன் மாலிக்குல், ஒரு ஆக்சிஜன் மாலிக்குல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ரெண்டு வாட்டர் மாலிக்குல் உருவாகுது. ஓகேங்களா? ரெண்டு வாட்டர் மாலிக்குல் உருவாகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை பேஸ் பண்ணி இது ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்குல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் மாலிக்குல், இது ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டு வாட்டர் மாலிக்குல் உருவாகுது. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மாலிக்குல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். இப்போது இதை மாஸ் பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து ஒன்று, இங்கே டூ டூஸ் ஆர் ஃபோர், ஃபோர் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஃபோர் இன்ட்டு ஒன் யூனிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன். ஸோ இங்கே ரெண்டு இன்ட்டு சிக்ஸ்டீன், ரெண்டு இன்ட்டு சிக்ஸ்டீன். ஸோ இப்போது இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் யூனிட், இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் யூனிட்ஸ், ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டீன்ஸ் ஆர் தேர்ட்டி டூ யூனிட்ஸ். ஸோ மொத்தமாக தேர்ட்டி சிக்ஸ் யூனிட். ஆக்சுவலாக வாட்டருக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கனாலும் இதுவே வரும். ஸோ டூ டைம்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் ரெண்டு ஹைட்ரஜன்னால ரெண்டு இன்ட்டு ஒரு யூனிட், ப்ளஸ் வந்து ஒரு ஆக்சிஜன்றதால சிக்ஸ்டீன். ஸோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் வந்து டூ, அது கூட சிக்ஸ்டீன் ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டீன் யூனிட்ஸ். அப்போ டூ எயிட்டீன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் யூனிட். இது வந்து மாஸ் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். பட் ஆக்சுவலாக ஒரு ஈக்குவேஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கவனிங்க, ஒரு ஈக்குவேஷனை நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து
மாஸை விட இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, மாஸை விட இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது இதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோல் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா, மோல் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ மோல்னா என்ன அப்படின்றத நம்ம இதில் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ மோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போது ஒரு கார்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12 யூனிட். இப்போது ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ். இப்போது ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1 யூனிட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ், இதெல்லாமே என்னது, அட்டாமிக் மாஸ். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம், இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போது இதில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னா ஒரு கார்பன் ஆட்டமுடைய மாஸ் வந்து 12 யூனிட்ஸ், ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுடைய மாஸ் வந்து 16 யூனிட்ஸ், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது தான். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவகேட்ரா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த யூனிட்ஸ் இங்கே யூனிட்ஸாக இருக்கிறத அப்படியே என்ன பண்ணுறாரு, கிராமாக எடுத்து அதில் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்ட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஒரே ஒரு ஆட்டம் கார்பனில் 12 யூனிட் மாஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு ஆட்டம் வந்து ஆக்சிஜனில் 16 யூனிட்ஸ் மாஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஒரு யூனிட் வந்து ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஆட்டம் ஹைட்ரஜனில் ஒரு யூனிட் வந்து அட்டாமிக் மாஸ் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே கிராமில் எடுத்துக்கிறார். ஓகேவா, 12 கிராம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்பன் எடுத்துக்கிறார். கார்பன் வந்து 12 கிராம் எடுக்கும்போது அதில் நல்லா கோனிங்க, கார்பன் வந்து 12 கிராம் எடுக்கும்போது அதில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சாரி கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 6.022 × 10³ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிறார். ஓகேங்களா, ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16 யூனிட், ஆனால் அவர் எடுத்துக்கிற ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து 16 கிராம் எடுத்துக்கிறார். கிராமில் எடுத்துக்கிட்டு அவர் கேல்குலேட் பண்ணும்போது அதில் ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்குது அப்படின்னா 6.022 × 10³ அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறார். ஓகேங்களா, ஹைட்ரஜன் ஆட்டம் அவர் எவ்வளோ எடுத்துக்கிறார் அப்படின்னா 1 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் 6.022 × 10³ ஆட்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்றத யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவகேட்ரா அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, ஸோ இந்த கிராமில் நாம் மாற்றி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த கிராம் அளவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 1 ஆட்டம் கார்பன்னா 12 யூனிட் மாஸ், 1 ஆட்டம் ஆக்சிஜன்னா 16 யூனிட் மாஸ், 1 ஆட்டம் ஹைட்ரஜன்னா 1 யூனிட் மாஸ். இதுவே 1 மோல் கார்பன்னா எத்தனை கார்பன், 12 கிராம் கார்பன், 1 மோல் ஆக்சிஜன்னா 16 கிராம் கார்பன், 1 மோல் ஹைட்ரஜன்னா 1 கிராம் ஹைட்ரஜன். இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 6.022 × 10³ இருக்குது. இதை வந்து அவகேட்ரா அப்படின்றவர் கண்டுபிடிச்சதால் இது வந்து இது வந்து இந்த மூணுக்கு மட்டும் கிடையாது, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அட்டாமிக் மாஸை அப்படியே கிராமாக எடுத்து அவ்வளோ கிராம் அந்த பர்டிகுலர் ஆட்டமை எடுத்து அதில் எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6.022 × 10³ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த பார்ட்டிகல்ஸுக்கு அவர் பேர் என்ன வைக்கிறார் அப்படின்னா அவகேட்ராஸ் நம்பர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா, அவகேட்ராஸ் நம்பர், இதுக்கு வந்து அவகேட்ராஸ் நம்பர். ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த வாட்டர்
ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க மோலில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து மாஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணத்தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு ரெஃபர் த குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். நம்பரில் ரெஃபர் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை விட. ஸோ அதனால தான் வந்து மோல் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோல் சிம்பல் எம்ஓஎல், மோல் அப்படி எம்ஓஎல்இனா அது வேர்டு, சிம்பாலிக்காக வந்து எம்ஓஎல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா, அமௌண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒன் மோல் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி 6.022 × 10³ எலமெண்டரி என்டிட்டீஸ், என்டிட்டீஸ்னால் பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் வேல்யூ, ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து அவகேட்ரா நம்பர். இது வந்து எல்லா இதுக்குமே பொருந்தும், ஓகேவா, இது வந்து எல்லா இதுக்குமே பொருந்தும். இந்த அவகேட்ரா நம்பரோட யூனிட் வந்து மோல் மைனஸ் ஒன், ஓகேங்களா. இதை என் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து என் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சிம்பல் என் ஆஃப் எ சிஸ்டம் மெஷர்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு எலமெண்டரி என்டிட்டி. ஸோ அதில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் தட் கண்டெய்ன்ஸ் 6.022 × 10³ என்டிட்டிஸ். அதாவது ஒரு ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைட்ரஜனில் 6.022 × 10³ ஆட்டம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோடைய மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அது தான் வந்து ஒன் மோல் அப்படின்வாங்க. ஆக்சிஜன் வந்து 6.022 × 10³ பார்ட்டிகல்ஸ் எடுத்தீங்கன்னா அதை தான் வந்து ஒன் மோல் அப்படின்றாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 6.022 × 10³ எடுத்திங்கன்னா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோல் அப்படின்றாங்க, ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம அட்டாமிக் மாஸில் எல்லாமே ஒன் ஆட்டம் வந்து 12 யூனிட்ஸ், இங்கே ஒன் ஆட்டம் வந்து 16 யூனிட் மாஸ், இங்கே ஒன் ஆட்டம் வந்து 1 யூனிட் மாஸ். பட் நீங்கள் மோலில் வந்து இதை அப்படியே நீங்கள் என்னவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒரு ஒரு மோலில், அதாவது இந்த 12 கிராம் தான் ஒன் மோல், அதில் வந்து இதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். 16 கிராம் தான் ஒன் மோல், 16 கிராம் ஆக்சிஜன் தான் ஒன் மோல், அதில் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ எதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஒன் மோல் ஆஃப் எனி திங், ஸோ ஒரு மோல்ன்றது என்ன, 6.022 × 10³ ஒன் மோல் ஆக்சிஜன் அப்படின்னா அதில் வந்து 6.022 × 10³ நம்பர்ஸில் தான் ஆக்சிஜன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒன் மோல் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அதே தான் இருக்கும். ஒன் மோல் எனி திங் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒன் மோல் நீங்கள் எனி திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.022 × 10³ நம்பர்ஸ் இருக்கும். எப்படி ஒரு டசன்றது கரெக்டாக 12, அதே மாதிரி ஒரு கிராஸ்ன்றது கரெக்டாக 144 144, அதே மாதிரி ஒன் மோல்ன்றது கரெக்டாக 6.022 × 10³, ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக இந்த டசன் கிராஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் மோல் கண்டுபிடிக்கிறதால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த மோல் கண்டுபிடிக்கிறதால அந்த இதோடைய மாஸை நம்ம கிராமில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு மோல் கார்பனில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னா இதோடைய அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சால் போதும். 12 யூனிட்னா ஒரு மோல் கார்பனில் 12 கிராம் கார்பன் மாஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்கள் புக்கில். So the mass of one mole of substance is equal to relative atomic or molecular mass in grains. So the atomic mass ku இந்த அட்டாமிக் மாஸும் மோலார் மாஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராம் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. த அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் கிவ்ஸ் த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் இன் த எலமெண்ட் தட் இஸ் இன் யூனிட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து டு கெட் த மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆட்டம்னா அதே தான், ஒன் மோல் இஸ் த மோலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வி சேஞ்ச் த யூனிட் யூ டு கிராம். ஸோ அதை நம்ம யூலேருந்து நம்ம எதுக்கு மாற்றணும், கிராமுக்கு மாற்றணும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்ன அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ். மோலார் மாஸ்னாலும் கிராம் அட்டாமிக் மாஸ்னாலும் ஒன்று தான். இது வந்து ஜஸ்ட் அட்டாமிக் மாஸ், இங்கே நான் எழுதியிருக்கிறது ஜஸ்ட் அட்டாமிக் மாஸ், யூ 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 அப்படின்னு எழுதிக்கிறது ஜஸ்ட் அட்டாமிக் மாஸ். இங்கே எழுதியிருக்கிறது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மோலார் மாஸ்
மோலார் மாஸ் ஆர் கிராம் அட்டாமிக் மாஸ் ஓகேங்களா மோலார் மாஸ் ஆர் கிராம் அட்டாமிக் மாஸ் ஓகேங்களா ஸோ இப்போ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12 யூனிட்னா அதோடைய மோலார் மாஸ் 12 கிராம் ஒரு ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் 16 யூனிட்னா மோலார் மாஸ் 16 கிராம் ஒரு ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1 யூனிட்னா அதோடைய மோலார் மாஸ் 1 கிராம் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஆனால் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து மாறும் இதில் கார்பன் ஆட்டம் வந்து 1 தான் இருக்குது ஆனால் இதில் கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குது 6.022 × 10²³ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா அவேகேட்ராஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சார் ஸோ அவருடைய நேமை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த என் நாட் அதை வந்து பார்த்திங்கன்னா அவேகேட்ராஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இட்ஸ் கால்ட் அவேகேட்ராஸ் நம்பர் ஓகேங்களா ஸோ அவேகேட்ரா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் ஸோ அவரை ஹானர் பண்ணுறதுக்கு தான் இந்த 6.022 × 23 அதை வந்து அவேகேட்ராஸ் நம்பர் அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு மோல் கார்பன்னா ஒரு மாஸ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 12 யூனிட் ஆனால் மோலார் மாஸ் எவ்வளோ 12 கிராம் அதில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னா 6.022 × 10²³ ஒரு மோல் ஹைட்ரஜன்னா ஒரு யூனிட் அட்டாமிக் மாஸ் அப்போ மோலார் மாஸ் எவ்வளோ 1 கிராம் அப்போது இது எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து 6.022 × 10²³ ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பரில் தான் வரும் ஓகேவா ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஒரு யூனிட் ஆனால் மோலார் மாஸ் வந்து 1 கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து 1 யூனிட் கிராம் அட்டாமிக் மாஸ்னாலும் மோலார் மாஸ்னாலும் ஒன்று தான் அது வந்து 1 கிராம் அதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் 6.022 × 10²³ ஆட்டம் இருக்கும் இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16 யூனிட் அதில் வந்து ஒரு ஆட்டம் தான் இருக்கும் இதுவே 16 கிராம் எடுத்திங்கன்னா அந்த 16 யூனிட்ன்றது அட்டாமிக் மாஸ் 16 கிராம்ன்றது மோலார் மாஸ் அட்டாமிக் மாஸில் ஒரு ஆட்டம் தான் இருக்கும் மோலார் மாஸில் 6.022 × 10²³ இது வந்து ஆக்சிஜனுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து இதே கவுண்டில் தான் இருக்கும் அட்டாமிக் மாஸை அப்படியே வந்து கிராம் போட்டு மோலார் மாஸ்னு சொல்லணும் அந்த மோலார் அட்டாமிக் மாஸ்னால் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் மோலார் மாஸ்னால் 6.022 × 10²³ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் ஓகேங்களா இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது ஆட்டமுக்கு மட்டும் கிடையாது ஸோ நம்ம மாலிக்குல்க்கு எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறாது ஓகேவா ஒரு மோல் வாட்டர் மாலிக்குல் எடுத்திங்கனாலும் அதில் வந்து 6.022 × 10²³ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அவகேட்ராஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அவகேட்ராஸ் நம்பர் வாஸ் நேம்டு இன் ஹானர் இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமீடியோ அவகேட்ரா ஸோ அவகேட்ரா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை பெருமைப்படுத்துறதுக்காக தான் அந்த நேம் வச்சுருக்காங்க ஸோ ஒரு மோல் நீங்கள் எது எடுத்துக்கினீங்கனாலும் அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 6.022 × 10²³ மாலிக்குல்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் மாஸ் அந்த 1 யூனிட் 2 யூனிட்ன்றதை அதை நம்ம கிராமில் சொல்லணும் ஓகேங்களா ஸோ அந்த மோல் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா வில்லியம் ஆஸ்ட்வால்ட் அப்படின்றவர் தான் இதை வந்து இது பண்ணார் ஸோ இது வந்து வந்து ஒரு லட்டின் வேர்ட் மோலோடைய மீனிங் வந்து ஹீப் ஆர் பைல் ஓகேங்களா ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம மோல் கான்செப்ட் தெளிவாக படித்தாச்சு ஸோ நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நல்லா கவுனிங்க இப்போது அட்டாமிக் மாஸ் இப்போ காம்பவுண்ட் அடுத்தது அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் வந்து யூனிட் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோலார் மாஸ் மோலார் மாஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்கே மோலார் மாஸ் எழுதுகிறேன் இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இப்போ நல்லா கவனிங்க இப்போ கார்பன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 12 யூனிட் இதில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கும்
இதுவே மோலார் மாஸ் ஓகேங்களா மோலார் மாஸ் அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது நல்லா கவனிங்க மோலார் மாஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது கிராம் அட்டாமிக் மாஸ் ஓகேங்களா கிராம் அட்டாமிக் மாஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸை அப்படியே கிராமாக மாற்றுங்க 12 கிராம் ஓகேங்களா அப்போ எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா இதுதான் அவாகேட்ராஸ் நம்பர் 6.022 × 10³ ஓகேங்களா ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை என்னன்னு சொல்லுவாங்க இதை வந்து N0 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் மாஸ் வந்து 16 யூனிட் இது ஒரே ஒரு ஆக்சிஜனுக்கு இதுவே இந்த 16 யூனிட்டை அப்படியே 16 கிராம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுதான் மோலார் மாஸ் அப்படின்வாங்க அதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்னா 6.022 × 10³ ஓகேங்களா ஸோ இந்த மோலார் மாஸுக்கு தகுந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும் இப்போ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இதுவே 1 கிராம் நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹைட்ரஜன் பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்குன்னா 6.022 × 10³ ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் வந்து 23 யூனிட் இதில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் சோடியம் தான் இருக்கும் இதுவே நீங்கள் 23 கிராம் வந்து சோடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எத்தனை சோடியம் ஆட்டம் இருக்குன்னா 6.022 × 10³ சோடியம் ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம போடலாம் ஸோ நான் புக் மெத்தடில் இல்லாமல் நான் வந்து இது வரைக்கும் நாம் படித்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஓகேங்களா கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு வந்து 52 கிராம்ஸ் ஆஃப் ஹீலியம் இப்போ 52 கிராம் ஹீலியம் எடுத்துக்கிறாங்க இதில் எத்தனை மோல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதில் எத்தனை மோல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஹீலியமுடைய அட்டாமிக் மாஸ் நமக்கு என்னன்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ ஹீலியமுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 4 யூனிட் ஓகேங்களா ஹீலியமுடைய அட்டாமிக் மாஸ் என்ன 4 யூனிட் அப்போ மோலார் மாஸ் என்ன மோலார் மாஸு 4 கிராம் ஓகேவா ஹீலியமுடைய மோலார் மாஸ் என்ன 4 கிராம் இந்த 4 கிராம் தான் ஒரு மோல் ஓகேங்களா இந்த 4 கிராம் தான் அது ஒரு மோல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹீலியம் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 4 யூனிட்ஸ் மோலார் மாஸ் அப்போ 4 கிராம் இதை தான் வந்து நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா கவனிங்க அப்போ 1 மோல் ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிராம் ஹீலியம் இருக்கும் இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க எத்தனை மோல் ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 52 கிராம் ஹீலியம் இருக்கும் ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் N×4 விச் இஸ் ஈக்குவல் டு 1×52 ஸோ இதில் N தான் தேவை ஸோ N இஸ் ஈக்குவல் டு 52/4 1×4 is 4 13×4 are 52 ஸோ என்னுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 13 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் 12.044 × 10³ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் ஸோ நல்லா கவனிங்க 1 மோல் ஹீலியம் ஆட்டம் அதாவது மோலார் மாஸ் வந்து 4 கிராம் அப்படின்னா இதில் எத்தனை ஹீலியம் ஆட்டம் இருக்கும் ஸோ 1 மோல்னாலே நமக்கு கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் ஹீலியம் மட்டும் கிடையாது எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகேவா ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்குறாங்க இங்கே வந்து நம்ம மாஸ்லேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா கவனிங்க மோல்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் இப்போது 1 மோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா ஒரே ஒரு மோல் நீங்கள் ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் 6.022 × 10³ இங்கே எத்தனை பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்குறாங்க 12.044 × 10³ இதுக்கு எத்தனை மோல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ N ×
6.022 into 10 power 23 is equal to 1 into 12.022 into 10 power 23. So, இது வந்து n is equal to, so இது இந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா 1 into 12.022 வந்து 12.022 into 10 power 23 which is divided by 6.022 into 10 power 23. So, இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா cancel ஆயிடும். So, actually, 12.044 கொடுத்துருக்காங்க. So, இது பார்க்கும்போதே தெரியுது. இது அப்படியே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் இது இருக்கு. அப்போ n is equal to 2 moles. So, n is equal to 2. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ கான்செப்ட் வைஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.4 கேல்குலேட் த மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறதுடைய மாஸ் கேட்குறாங்க, கொடுத்துருக்கிறதுடைய மாஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நல்லா கவனிங்க, 0.5 மோல் ஆஃப் நைட்ரஜன் கேஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 14 யூனிட், ஒரே ஒரு நைட்ரஜன். இங்கே வந்து N2 கேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ N2 கேஸ்னால் 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ 2 ஹைட்ரஜன்னா 2 × 14 வந்து 28 யூனிட். இது வந்து அட்டாமிக் மாஸ். இப்போது இதை வந்து நீங்கள் மோலார் மாஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நைட்ரஜன் கேஸோடைய மோலார் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 கிராம். ஓகேங்களா? நைட்ரஜன் கேஸோடைய மோலார் மாஸ் 28 கிராம். இதை தான் வந்து நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னா 6.022 இன்ட்டு 10 power 23 நம்பர் ஆஃப் நைட்ரஜன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன், 0.5 மோல்னால் எவ்வளோ வந்து மாஸ் இருக்கும், 0.5 மோல்னால் எவ்வளோ மாஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? 0.5 மோல். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து மோல் எழுதிக்கோங்க, இன்னொரு சைடு வந்து மாஸ் எழுதிக்கோங்க. நல்லா கவனிங்க, 0.5 மோல்னால் எவ்வளோ மாஸ் இருக்கும் அதுதான் கேட்குறாங்க. ஸோ இதை எம்னு எடுத்துக்கோங்க. ஒரு மோல்னால் எவ்வளோ மாஸ்பா இருக்கும், தொங்க தானே நம்ம எழுதியிருக்கோம். ஒரு மோல்னால் எவ்வளோ மாஸ் இருக்கும், 28 கிராம் இருக்கும். கரெக்டு தானே? ஒரு மோல்னால் 28 கிராம் இருக்கும். 0.5 மோல்னால் எவ்வளோ மாஸ், அதுதான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × m வந்து m விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 × 28. இது ஆக்சுவலாக வந்து ஏன் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வேரியேஷன். மோல் அதிகமாச்சுன்னா மாஸ் அதிகமாகும், மோல் கம்மியாச்சுன்னா மாஸ் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ m ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் 28, 0.5னா பாதி, 28ல் பாதி எவ்வளோ, 14. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 140 வரும். ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 14 தான் வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து 14 கிராம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர். அடுத்தது 0.5 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். நல்லா கவனிங்க, இங்கே ஆட்டம் மட்டும்தான் இருக்குது, நைட்ரஜன் ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு நைட்ரஜன்னா 14 யூனிட்ஸ். ஒரே ஒரு நைட்ரஜன் கேஸுக்கு எவ்வளோ கிராம் இருக்கும், 14 கிராம் இருக்கும். அப்போ எவ்வளோ மா, இதை தான் வந்து நம்ம ஒரு மோல் நைட்ரஜன் சொல்கிறோம். இப்போ இதுக்கும் வந்து இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இப்போது செகண்ட் கேஸ் பாருங்கள், நைட்ரஜன் ஆட்டம்க்கு. ஓகேங்களா? நைட்ரஜன் ஆட்டம்க்கு. ஸோ இப்போது எவ்வளோ மோல்க்கு மாஸ் கேட்குறாங்க, இப்போ 0.5 மோலு. எவ்வளோ மாஸ் இருக்குது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்குமே மாஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு மோல் நைட்ரஜனுக்கு எவ்வளோ
மாஸ் இருக்கு 14 கிராம் ஒரு மோல் நைட்ரஜனுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கு 14 கிராம் இது நைட்ரஜன் ஆட்டம் ஓகேங்களா அதனால நான் 14 எழுதிக்கிறேன் ஸோ இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு எம் வந்து எம் விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 14 ஸோ 0.5னா பாதி 14ல பாதி வந்து 7 கிராம் ஓகேங்களா இது வந்து மாலிக்குலுக்கு இது வந்து ஆட்டம் மாலிக்குல்னா என் டூ ஆட்டம்னா வெறும் என் மட்டும்தான் ஓகேங்களா ஆட்டம்னா வெறும் என் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 3 × 0.11 × 10^23 நம்பர் இருந்ததுன்னா அதோடைய மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து நம்பரில் கொடுத்துருக்குறாங்க மாஸ் கேட்குறாங்க ஸோ எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்கு எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்குறாங்க 3.011 × 10^23 நம்பரில் இருந்ததுன்னா எவ்வளோ மாஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இது வந்து நைட்ரஜன் ஆட்டம்ன்றதால இதே நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் நைட்ரஜன் ஆட்டம்க்கான நல்லா கோனிங்க இதுதான் நைட்ரஜன் ஆட்டம்க்கான மாஸ் அதுக்கு எவ்வளோ ஆட்டம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் 6.022 × 10^23 அது வந்து 14 கிராம் இருக்குது ஓகேவா ஸோ 6.022 × 10^23 இத்தனை நம்பர் இருந்ததுன்னா மோலார் மாஸில் 14 கிராம் இருக்குது ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 6.022 × 10^23 இன்ட்டு எம் விச் இஸ் ஈக்குவல் டு 3.011 × 10^23 இன்ட்டு 14 இதில் எம் தான் தேவை இந்த 6 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3.011 × 10^23 இன்ட்டு 14 ஸோ டிவைடட் பை 6.022 × 10^23 ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும் 1 × 2 = 7 × 2 = 14 ஸோ அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிராம் ஓகேங்களா ஏன்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணால் இது வரும் ஸோ 1 × 2 = 7 × 2 = 14 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு 6.022 × 10^23 ஆட்டம்ஸ்க்கு எத்தனை நைட்ரஜன் மாலிக்குல் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நைட்ரஜன் மாலிக்குல் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபோர்த்து கொஷின் வந்து 6.022 × 10^23 என் டூக்கு எவ்வளோ மாஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா நல்லா கவனிங்க நைட்ரஜனுக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸ் யூனிட் 14 யூனிட் நைட்ரஜனுக்கு 14 யூனிட் நைட்ரஜன் மாலிக்குல்க்கு இது ஆட்டம் ஓகேவா நைட்ரஜன் மாலிக்குல்க்கு 14 × 2 = 28 யூனிட்ஸ் அப்போ ஒரு மோல் N2 = எவ்வளோ கிராமு 28 கிராம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனை இது இருக்கும் அதுதான் அவாகேட்ரா நம்பர் 6.022 × 10^23 ஒரு மோல்னாலே இந்த அவாகேட்ரா நம்பர் தான் ஸோ இது அதுதான் கேட்குறாங்க 6.022 × 10^23 நைட்ரஜன் N2க்கு எவ்வளோ மாஸ் இருக்கும் அப்படின்னா 28 கிராம் இருக்கும் அப்போ டேர்ஃபோர் நம்ம டைரெக்டாக எம் ஈக்குவல் டு 28 கிராம் அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுதுங்களா மாஸ் ஈக்குவல் டு 28 கிராம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸோ உங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களால் இதை போட முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.5 இருக்குது அதையும் போட்டுடலாம் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்குறாங்க இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் 46 கிராம் சோடியம் ஆட்டம் ஸோ சோடியம் ஆட்டம் ஸோ சோடியம்னா 23 யூனிட் இதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்போ சோடியமுடைய மோல்னால் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரு மோல் அப்படின்னா 23 கிராம் இதில் எத்தனை நம்பர் இருக்கும் 6.022 × 10^23 நம்பர் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்கும் இது அப்படியே கிராமாக மாற்றினீங்கன்னா ஒரு மோல்
நல்லா கவனிங்க இங்க 46 கிராம் ஆட்டம் இருக்கு ஓகேங்களா சோ நல்லா கவனிங்க 46 கிராமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சோ மாஸ் கொடுத்துட்டு பார்ட்டிகல்ஸ் கேக்குறாங்க நல்லா கவனிக்கணும் மாஸ் கொடுத்துட்டு பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேக்குறாங்க 46 கிராமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படினு கேக்குறாங்க நமக்கு தெரியும் 23 கிராமுக்கு எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் 23 கிராமுக்கு 6.022 into 10 power 23 particles இருக்கும் cross multiply பண்ணீங்கன்னா answer பா so cross multiply பண்ணீங்கன்னா 23 into n which is equal to 6.022 into 10 power 23 into 46 so இந்த 23 எந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா n equal to 6.022 into 10 power 23 into 46 divided by 23 so இது வந்து 2 times cancel ஆயிடும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4 2 2s are 4 0 2s are 2 6 2s are 12 12.044 இன்ட்டு 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பாருங்கள் ஸோ நான் செகண்ட் சப்டிவிஷன் நான் காப்பி பண்ணிக்கிறேன் எயிட் கிராம் ஆஃப் O2 மாலிக்குல்ஸ் ஓகேங்களா 8 கிராம் ஆஃப் O2 மாலிக்குல்ஸ் ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கவனிங்க நம்பர் ஆஃப் மாலிக்குல்ஸ் தான் கேட்குறாங்க அந்த ப்ராப்ளமில் அவங்க கேட்குறது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ நல்லா கவனிங்க மாஸ் கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்குறாங்க மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 8 கிராம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ நல்லா கவனிங்க ஆக்சிஜனோடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் 16 யூனிட் ஆனால் இங்கே O2 இருக்குது அப்போ O2 எத்தனை யூனிட்ஸ் நல்லா கவனிங்க O2 2 × 16 அப்போ வந்து 32 யூனிட்ஸ் வரும் அப்போ ஒரு மோல் O2னா எவ்வளோ கிராம் வரும் 32 கிராம் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வரும் 6.022 இன்ட்டு 10 power 23 அப்போ மாஸ் வந்து 32 கிராம் அதுக்கு வந்து எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது 6.022 இன்ட்டு 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஒரு மோலாக் மாற்றினா 32 கிராம் இதுக்கு இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு மோலுக்கான அவகேட்ரா நம்பர் அது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அது வந்து கான்ஸ்டன்ட் எதை எடுத்திங்கனாலும் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு மோல் எடுத்திங்க அப்படின்னா 6.022 இன்ட்டு 10 power 23 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n இன்ட்டு 32 விச் இஸ் ஈக்குவல் டு 6.022 இன்ட்டு 10 power 23 ஸோ n தான் வேணும் ஓகேங்களா ஸோ 6.022 இன்ட்டு 10 power 23 இன்ட்டு 8 போடவே இல்லை பாருங்க இன்ட்டு 8 ஸோ இன்ட்டு 8 டிவைடட் பை இந்த 32 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவைடட் பை 32 180 இஸ் 8 4 8s are 32 ஸோ இந்த 6.022 4 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 1 4 is 4 ரிமைண்டர் 2 அடுத்து 0 கீழே கொண்டு வந்துடுங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததால் அங்கே பாயிண்ட் போட்டுக்கோங்க 25 4s are 20 ரிமைண்டர் 0 அடுத்தது இங்கே 2 கொண்டு வாங்க இப்போ டிவைட் பண்ண முடியாது அப்போ மறுபடியும் 0 போட்டுட்டு தான் அடுத்த நம்பர் கீழே கொண்டு வரணும் அப்போ 22 5 4s are 20 மறுபடியும் 2 பாயிண்ட் வச்சதுக்கு 0 சேர்த்திங்கன்னா 4 5s are 20 அப்போது சாதாரண டிவிஷன் தான் அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்னால் வந்து கேபிட்டல் n போட்டுக்கோங்க 1.5054 இன்ட்டு 10 power 23 நம்ம போட்டுக்கணும் ஏன்னா நம்ம இதை தான் டிவைட் பண்ணோம் 10 power 23 அப்படியே தான் இருக்குது ஸோ இத்தனை பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஸோ இதில் தேர்டும் ஒரு சப்டிவிஷன் இருக்குது ஸோ அதையும் போடலாம் 0.1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இதுக்கு எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது 0.1 mole ஆஃப்
carbon atoms. So nalla kavuninga inga oru moles la kuduthirukanga moles la kuduthittu number of particles kekkranga okay la evlo mole kuduthirukranga 0.1 mole ethana particle adhu dhaan namakku kekkranga so nalla kavuninga carbon carbon nale namakku 12 units appo oru mole carbon na ethana gram 12 gram adhula ethana number irukum 6.022 into 10 power 23 அப்பங்க எத்தனை மோல் ஒரு மோல் கார்பனுக்கு 6.022 into 10 power 23 cross multiply ஒரு மோல் கார்பனுக்கு இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும் 0.1 மோலுக்கு எவ்வளோ பார்ட்டிகல் cross multiply பண்ணீங்கன்னா 1 into n equal to n இதுங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6.022 into 10 power 23 into 0.1 ஸோ இங்கே 0.1 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பாயிண்ட்டை நீங்கள் ஒரு சைடு ஒரு டிஜிட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா பாயிண்ட்டை ஒரு டிஜிட் நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா n ஈக்குவல் டு 0.6022 இன்ட்டு 10 பவர் 23 அப்படி இல்லைன்னா இந்த ஒரு டிஜிட்டை அடிச்சுட்டு இதில் ஒரு டிஜிட் குறைச்சாலும் ஆன்சர் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு டிஜிட் குறைச்சாலும் ஆன்சர் கரெக்ட் தான் 6.022 இன்ட்டு 10 பவர் 22 போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான் இல்லை இந்த பாயிண்ட்டை மட்டும் ஒரு டிஜிட் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் ஆன்சர் கரெக்டு தான் ஸோ 0.6022 இன்ட்டு 10 பவர் 23 பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்குறாங்க அதை வந்து நீங்கள் மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கீழே கொடுத்துருக்குற க்வெஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஒன் மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வெய் 12 கிராம்ஸ் வாட் இஸ் த மாஸ் இன் கிராம்ஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் கார்பன் ஒரு ஆட்டம் கார்பனில் எத்தனை மாஸ் இருக்குது எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ நல்லா கவனிங்க ஒன் மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஸோ மோலில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கே வெயிட் கொடுத்துருக்குறாங்க மோலார் மாஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு மோல் ஆஃப் கார்பனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 12 கிராம் ஏன்னா கிராமில் கொடுத்தாலே அது மோலார் மாஸ் ஆர் கிராம் அட்டாமிக் மாஸ் ஓகேங்களா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம் கார்பன் வந்து எவ்வளோ இதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க இப்போ மோலார் மாஸ்னால் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் நமக்கு தெரியுமா ஸோ மோலார் மாஸ்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அதுதான் அவா கேட்டுற நம்பர் 6.022 இன்ட்டு 10 பவர் 23 இப்போ ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது அப்போ ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய மாஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ இவ்வளோ ஆட்டம்க்கு இவ்வளோ மாஸ் ஓகேங்களா நல்லா கவனிங்க ஒரு மோல் கார்பன் அதுதான் வந்து மோலார் மாஸ் வந்து 12 கிராம் அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் அதுதான் அவாகேட்ரா நம்பர் ஒரு மோல் தான் ஒரு மோலில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதுதான் அவாகேட்ரா நம்பர் அது எழுதியாச்சு இப்போ இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்போ ஒரே ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம்க்கு மாஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ அந்த மாஸை வந்து பார்த்திங்கன்னா நான் எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாஸை வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ எம் இன்ட்டு 6.022 இன்ட்டு 10 பவர் 23 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 12 ஸோ 1 12 ஆர் 12 அப்போ எம் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 6.022 இன்ட்டு 10 பவர் 23 ஸோ நல்லா கோனிங்க இது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் இது 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ எம் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 10 பவர் 23 இதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 இன்ட்டு 10 பவர் -23 கிராம்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸோ எக்ஸசைஸில் அந்த சாரி அந்த கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் பாருங்கள்
which has more number of atoms, 100 grams of sodium or 100 grams of iron, given that sodium is 23 unit, iron is 56 unit. So இதில் எதில் வந்து number of atoms வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சோடியம் எடுத்துக்கோங்களேன், சோடியமுக்கு வந்து 56 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு மோல் சோடியம்னா 56 கிராம். இதில் வந்து எத்தனை வந்து ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 × 10³ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம போடலாம். 56 கிராம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 6.023 × 10³. இதே வந்து 100 கிராம்னா எத்தனை ஆட்டம்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ என் ஆஃப் சோடியம், நம்பர் ஆஃப் சோடியம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n × 56 விச் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10³ divided by, so into 100 வரும். 100 into this thing, 56 into number of sodium atoms. So இதில் n தான் தேவை. So 6.022 வரும் இல்லையா, 6.022 × 10³ × 100 divided by 56. ஸோ இதை 100 மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வந்து 2 டிஜிட் மூவ் ஆகிடும். ஸோ மூவ் பண்ணிங்க அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 602.2 × 10³ டிவைடட் பை 56. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணும். சிக்ஸ் நாட் 2.2 டிவைடட் பை 56. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 156 ஆர் 56, ரிமைனிங் வந்து 4. ஸோ 2 கொண்டு வந்தீங்கன்னா 42. இது இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ 0 போட்டு அடுத்த டிஜிட் கொண்டு வரணும். அப்போ 2. ஸோ அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க, பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து 7 டைம்ஸ் வருதா பாருங்க, 7 6 ஆர் 42, மீதி 4, 5 7s are 35 39 392. ஸோ அப்ராக்சிமேட்டாக 10.7 வருது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 10.7 × 10³ பார்ட்டிகல்ஸ். இது வந்து சோடியம், ஓகேங்களா, என்ஏ. ஸோ என்ஏக்கு மட்டும்தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அயனுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ அயன் வந்து அதுவும் வந்து 56 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து சேமாக தானப்பா இருக்கும். ஏன்னா சாரி, ஸோ நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து சோடியமுக்கு 23 கொடுத்துருக்குறாங்க, அயனுக்கு 56 கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து நான் சோடியத்துக்கு 56 எடுத்து போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அந்த சோடியத்தெல்லாம் நீங்கள் அயன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அயனுக்கு கேல்குலேட் பண்ணதாக எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே லாஸ்ட்டாக வந்த ஆன்சர் வந்து அயனுக்குன்னு எடுத்துக்கோங்க. சோடியத்துக்கு நான் அப்போ மறுபடியும் போடுறேன். ஸோ சோடியத்தோடைய இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா 23 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே சோடியம் கிடையாது, அயன். சோடியத்துக்கு வந்து 23 யூனிட், சோடியத்துக்கு 23 யூனிட். அப்போ ஒரு மோல் சோடியம்னா 23 கிராம் இருக்கும். அதில் எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குன்னா 6.022 × 10³. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, 23 கிராம்னா 6.022 × 10³. ஸோ நமக்கு எத்தனை கிராம் இருக்குது, 100 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் இருக்குது. அதுக்கு எத்தனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் சோடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சோடியம் இன்ட்டு
23 which is equal to 6.022 into 10 power 23 into 100. So the 100 ala multiply panina 0.2 digit move aidum. Appa sodium equal to 602.2 into 23. In the 23 na andha paga eduthu vandu divided by 23 nu potukuren. Divided by 23. So idu vandu nama divide panikino. So 602.2 23 ala divide pannalam. So 2 times on the 46, remaining on the 14, so 142. 142 la ethana 23 irukum. Oh, 142 na 23 6 times varuma varum. 138 6 times varudhu. 6 times on the 3, 6 are 18, 12, 12 plus 1, 13. So remaining 4, so get through the 42. So point, so idhula one time varum, appa 26.1. appa inga n equal to 26.1 into 10 power 23 particles. So idhu vandu edhukku appadina sodiyathukku. So already na sodium unta ion calculate pannita. So idu rendu thing compare panninga sodium da nareya particles irukku, okay la. So appa sodium has more number of particles. So idha vandu pathinga and the problem udaya answer, okay la. So indha video ungalku na pidichirukku nu nenikiren. So indha video va neenga konjam confusion ah dhaan irukum, neenga enna pannunga இன்னொரு ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க. ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடுங்க. ஸோ கான்செப்டுக்கு புரியாமல் ப்ராப்ளத்துக்கு வராதிங்க. கான்செப்ட் புரியலை அப்படின்னா ப்ராப்ளம் புரியாது, ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடுங்க. ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டுக்கு ஏ யூனிட்ன்றது மாஸ் அப்படின்னா ஒரு மோல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏ கிராம் இருக்கும். இதில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னா 6.022 இன்ட்டு 10 power 23 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இது எதுவாக இருந்தாலும், இப்போ ஆக்சிஜன்னா 16, ஹைட்ரஜன்னா 1, இதுதான் கான்செப்ட். இதில் ஏதாச்சும் ரெண்டு தான் ப்ராப்ளத்தில் கொடுப்பாங்க, மோல் கொடுத்துட்டு கிராம் கொடுத்துருப்பாங்க, வேறு ஏதாச்சும் ஒரு மோல் கொடுத்துட்டு கிராம் கேட்பாங்க, இல்லை மோல் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வேறு ஏதாச்சும் ஒரு மோல் கொடுத்துட்டு நம்பர் கேட்பாங்க, இல்லை கிராம் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வேறு ஏதாச்சும் ஒரு கிராம் கொடுத்துட்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த ரெண்டுத்தையும் அப்படியே கீழே கீழே எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த கான்செப்டை மட்டும் ஒரு ரெண்டு டைம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.